இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். அதுதான் சமோசா ஷீட். இந்த ஷீட் கடைங்களில் ரெடிமேடாக கிடைக்கும், பட் அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்கும். இதை எப்படி வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஷீட்டை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நிறைய செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் ஈஸியாக ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சு கொடுக்கலாம். சமோசா ஷீட் செய்ய நான் இன்னைக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசையணும். தண்ணியாக பிசைஞ்சோன்னா நம்ம ஷீட் பிரிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா நம்ம பிசைஞ்சியாச்சு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடலாம். 10 நிமிஷம் கழித்து மாவு நல்லா ஊறியாச்சு. இப்போது இந்த மாவை எடுத்து சமமான உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு கப் மைதாக்கு கிட்டத்தட்ட 5 உருண்டைங்க வந்துச்சு. இப்போது ஒரு டேபிளில் நம்ம மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்த உருண்டையை எடுத்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். இப்போது எல்லா உருண்டைகளையும் நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டியாச்சு. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மைதாவில் நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்திருக்கேன். இல்லை தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் மைதாவும் எண்ணெயும் மட்டும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்த சப்பாத்தியை எடுத்துக்கலாம். இதில் மட்டும் 3 நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இந்த 3 ஒரு ஸ்பூன் நம்ம கரைச்சி வச்சிருந்த தண்ணியையும் மாவையும் சேர்த்து கரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா அப்ளை பண்ணதும் இது மேலே இன்னும் ஒரு அடுக்கு மாவையும் நம்ம தூவி விட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஒன்றா தேய்க்கும் போது அது ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா மாவையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ண பிறகு இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பகுதியை இன்னொரு சப்பாத்தி மேலே வச்சு நம்ம மூடணும். இப்போது இதோட மேல் பகுதியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த பேஸ்ட்டை இது மேலே இன்னும் கொஞ்சம் தடவுறோம். இப்போ நம்ம இன்னொரு சப்பாத்தியையும் அது மேலே வச்சு நல்லா மூடிடுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் மாவை தேய்ச்சி இதை நல்லா இன்னும் மெல்லிசாக நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப மெல்லிசாக திரட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஓரங்கள்லேருந்து லைட்டாக பிரித்தோன்னா நம்மளோட சமோசா ஷீட் அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், அழகாக கிழியாமல் பிரிஞ்சு வருது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம 2 சப்பாத்திக்கு நடுவில் போட்ட அந்த மைதா மாவு எண்ணெய் பேஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையவே மாவை தூவினதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிழியாமல் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம எவ்வளோ தின்னான சமோசா ஷீட் ரெடியாக இருக்கு பாருங்கள். இதை பொறுமையாக நம்ம பிரித்து எடுத்தோன்னா அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்றைக்கே நீங்கள் சமோசா செய்கிறீங்கன்னா இதை அப்படியே நம்ம சமோசா ஷீட் ஷேப்புக்கு கட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்புறம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைனா ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கமும் ஒரு நிமிஷம் வச்சு இதை லைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து போட்டோன்னா மாவு கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்துக்காக. அதனால் நம்ம இதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தீங்கான சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சமோசா ஷீட்டை நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்கு நம்ம ஓரங்களில் இருக்கிறத ஒரு கட்டி வச்சு நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஸ்கொயரான ஷேப்பில் சமோசா ஷீட் கிடச்சிடும். இல்லை நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு. நம்மளோட ஈஸியான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.